நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்காங்க ஏகப்பட்ட வேகன்சிஸ் போட்டிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுக்கான குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் பதவியின் பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு பதவி கொடுத்துருக்காங்க அதாவது வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் இந்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வட்டாரங்களில் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கல்வித்தகுதி தகுதி ஜாதி சான்று கணினி பயிற்சி பெற்றதற்கான சான்று அதுக்கப்புறமா முன்னுரிமை சான்று இதுக்கெல்லாம் ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கணும் வட்டார இயக்க மேலாளர் பதவிக்கு ரெண்டு வேக்கன்சியும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க எந்தெந்த வட்டாரங்கள்னு பார்த்தீங்கன்னா கருங்குளத்தில் வட்டார இயக்க மேலாளர் ஒரு வேக்கன்சியும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் நாலு வேக்கன்சி போட்டிருக்காங்க புதூரில் வட்டார இயக்க மேலாளர் ஒரு வேக்கன்சியும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அஞ்சு வேக்கன்சியும் போட்டிருக்காங்க அப்புறமா வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஆழ்வார் திருநகரில் ஒரு வேக்கன்சி சாத்தாங்குளம் ஒன்று கோவில்பட்டி ஆறு கயத்தார் ஆறு ஒட்டப்பிடாரம் ஆறு விளாத்திகுளம் நாலு மொத்தம் முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம் ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே தான் போட்டிருக்காங்க விண்ணப்பம் போய் சேர்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் சொல்லியிருக்காங்க இதற்கான தொகுதியும் பார்த்திங்கன்னா வட்டார இயக்க மேலாளர் பதவிக்கு பதினஞ்சாயிரமும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ரூபாய் பன்னெண்டாயிரமும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா வட்டார இயக்க மேலாளர் பதவிக்கு இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் குறைந்தபட்சம் ஆறு மாதம் பயிற்சி பெற்றவராக இருக்கணும் கம்ப்யூட்டரில் மென்பொருள் சார்ந்த கல்வி தகுதி இருக்கிறவருக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் குறைந்தபட்சம் ஆறு மாதம் பயிற்சி பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காங்க மக்கள் அமைப்பு சார்ந்த திட்டங்களில் குறைந்தபட்சம் மூணு வருஷம் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டு பதவிக்குமே சொல்லியிருக்காங்க அடுத்தது முகவரி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் விண்ணப்பங்களை உரிய சாஞ்சு நகல்களோட இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் ரெண்டாவது தளம் கோரம்பள்ளம் சிக்ஸ் டூ எயிட் ஒன் ஜீரோ ஒன் தூத்துக்குடி மாவட்டங்கிற முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே கிடைக்கும்படி அனுப்ப சொல்லியிருக்காங்க அல்லது வேலை நாட்களில் நேரலையும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷனை க்ளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தகுதியுள்ள நண்பர்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ